வணக்கம். நான் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி, திருச்சி தமகம் பழையர் வருவை. ஒரு 10 நாட்களாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் எரியூர் வேங்கவேல் கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்துகிற குடிநீர் தொட்டியில் ஒரு யாரோ ஒரு சில சமூக விரோதிகள் மலத்தை கரைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கிருந்த குழந்தைகள்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பிறகு தண்ணியில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்ல முடியுது. தண்ணி ஆய்வு செய்ய மாவட்ட நிர்வாகம் போகுது. அப்போ சில பிரச்சனைகள் வந்து அந்த கோயில் பிரச்சனை, சீக்கிர பிரச்சனை இருந்ததாகவும், உடனே கோயிலுக்குள்ளே ஜனங்களை கூட்டு போனதாகவும் இன்றைக்கு சொல்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அடிப்படையில் ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த மனித சமூகம் குடிக்கிற நீரில் ஒரு மலத்தை கழிக்க வேண்டும், மலத்தை போட வேண்டும் என்று திட்டமிட்டு போட்டிருக்கிறவன் மீது இன்னும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏதோ ஒரு 11 பேர்களை அமைத்து ஒரு தனிப்படை தேடுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த தனிப்படை என்ன தேடுது, எதை தேடுதுன்னு தெரியல. இதே இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு விஐபி ஏரியாக்கள், இந்த கோபாலபுரம் இல்லை நம்ம கிரீன்வேஸ் சாலை இது போன்ற ஏரியாக்களில் இருக்கிற அந்த நீர் தொட்டியில், நீர்த்தேக்க தொட்டியில் எவனாவது மலத்தை இந்த மாதிரி கலந்துருந்தான்னா தனிப்படை இன்னும் தேடிக்கொண்டிருக்குமா? எனவே அரசு வந்து இன்றைக்கு வந்து கோயிலுக்குள்ளே கூட்டு போயிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த அடிப்படையில் மலத்தை அங்கே போட்டவனை இன்னும் பிடிக்காமல் இதை வந்து இன்றைக்கு பெருமை பேசி கொண்டிருக்கிறோம். இது மிகவும் வருந்தத்தக்கது. எனவே வருகின்ற 2/2/23 இங்கே இருக்கிற பட்டியல் சமூக தலைவர்கள் ஒரு 7 பேர் அந்த ஊருக்கு நேரடியாக சென்று அங்கு அந்த மக்களை சந்திக்க இருக்கிறோம். எனவே அரசு இந்த தனிப்படை அமைக்கிறேன், முதல் படை அமைக்கிறேன், புலிப்படை அமைக்கிறேன்லாம் சொல்லாமல் உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும். புதுக்கோட்டை முழுக்க தீண்டாமை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை தீண்டாமை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். இந்த கலெக்டர் சிறப்பாக செஞ்சு வந்து கோயிலுக்குள்ளே இட்டு போனாருன்னு சொன்னால் அப்போ மற்ற கலெக்டருங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுமா? இப்படி அவங்க நடவடிக்கை சரியில்லைன்னு. எனவே அரசு நடுநிலையோடு நடவடிக்கை எடுக்க நாங்கள் அரசை வலியுறுத்துகிறோம். இந்த 2ஆம் தேதி அங்கே நேரடியாக சென்று மக்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.